ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? போன வாரம் நல்ல ஆக்ஷன் சாங், பாட்டு, கதை எல்லாம் பார்த்தீங்களா? ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்பா அம்மாக்கெல்லாம் பண்ணி காட்டினீங்களா ஆக்ஷனு? பரவாயில்லையே. சரி, இன்றைக்கும் இந்த வாரம் நமக்கு சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் இருக்குது. ஏசப்பா வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரணும்ல, அதுக்காக எல்லோரும் ப்ரேயர் பண்ணிடுவோமா? ஃபஸ்ட்டு எல்லாம் கண்களை முடுங்க, முழங்கால் போடுங்க, ப்ரேயர் பண்ணுவோமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளிலும் இந்த சிறுவர் ஊழியத்தை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள், வழி நடத்துங்க. நீ உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள் நல்ல பிதாவே, ஆமேன். செல்ல குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நீங்கள் பட்டணத்துக்கெலாம் போயிருக்கீங்களா? பட்டணத்தில் என்னெல்லாம் இருக்கும்? பெரிய பெரிய மால்ஸ் இருக்கும், ஷாப்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய பில்டிங்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆ, அங்கே போய் சாக்லேட் பிஸ்கெட்லாம் வாங்கி சாப்பிடுவீங்களா? எனக்கு தெரியும். ஆனால் நம்ம இசப்பை கட்டுற பட்டணத்தில் அதெல்லாம் இருக்காது. அதை விட பெரிய பெரிய பொருட்கள் தான் இருக்கும். என்ன இருக்கும் தெரியுமா? தங்கம், வைரம். எஸ்எப்பா நம்மளுக்கு பெரிய பெரிய பில்டிங்ஸ் அங்கே பில்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். சரி, அதை விட மேலானது அங்கே என்ன தெரியுமா இருக்கும்? சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, தேவதூதர்கள்லாம் இருப்பாங்களாம். அவங்க கூட நம்ம டான்ஸ் எல்லாம் ஆடலாமா அப்படின்னு எஸ்எப்பா நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்கல்ல. சரி, அதை ஒரு ஆக்ஷன் சாங் மூலமாக பார்க்கலாமா? திரும்பி வாழ்ந்தாலையும் ராஜா வீட்டு பிள்ளை.
வீட்டு பிள்ளை. சின்ன பிள்ளைங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க? போன வாரம் ஆக்ஷன் சாங்லாம் பார்த்தீங்களா? எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சா? சர்ச்செல்லாம் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? நானும் தான் அக்காவும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சர்ச்சில் ஏசப்பா நம்மளை எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆக்ஷன் சாங் மூலமாக பார்க்கலாமா? ஹாய் குட்டீஸ், ப்ரேஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருக்கீங்களா? இப்போது இது வரைக்கும் நீங்கள் ஆக்ஷன் சாங் பார்த்தீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது இல்லையா? ஆக்ஷன் எல்லாம் செஞ்சிங்களா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கா? இப்போது நம்ம ஒரு ஸ்டோரி கேட்கலாம். போன வாரம் ஸ்டோரி எல்லாம் கேட்டிங்க இல்லையா? எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்குல்ல? அப்போது இந்த வாரமும் ஒரு ஸ்டோரி கேட்கலாம், சரியா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ஒரு ஊரில் வந்து ஒரு தாத்தா திண்ணையில் உட்காந்து பைபிள் படிச்சுட்டு இருந்தாராம்.
ஒரு வருஷமா ஒரு பையன் அந்த வீ அந்த வீட்டை தாண்டி போய்கிட்டே இருக்கும்போது அந்த தாத்தா பைபிள் படிக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தானா. அவனுக்குள்ள ஒரு க்வெஸ்சன், என்ன இந்த தாத்தா எப்போ பார்த்தாலும் ஒரே புக்கை படிச்சுக்கிட்டே இருக்கிறாரே, நானும் ஒரு வருஷமாக பார்க்குறேன், இந்த தாத்தா வேற புக்கையே படிக்கிறதில்ல, இந்த ஒரு புக்கையே படிச்சுட்டு இருக்கிறாரு, என்ன தான் மனப்பாடம் பண்ணுறாரோ, இன்னைக்கு போய் அவர்கிட்ட கேட்டுடணும் அப்படின்ட்டு அந்த தாத்தா கிட்டே போய், என்ன தாத்தா ஒரு வருஷமாக ஒரே புக்கை படிச்சுட்ருக்கீங்க, அப்படி என்னத்தான் இதில் இருக்குது, என்னத்தை தான் இதில் நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்களாம். அப்போது அந்த தாத்தா சொன்னாரா, உனக்கு இதை பற்றி தெரியாதுப்பா, தெரிஞ்சால் நீ விடமாட்டேன் அப்படின்னாராம். ஆனால் அந்த தம்பி வந்து சொன்னாரா, இல்லை எனக்கு இதை பற்றி தெரியணுமே, ஏன் உங்களுக்கு வேறு யாராவது புக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன்றாங்களா, நான் வாங்கி தரட்டா அப்படின்னு கேட்டான். அப்புறம் அந்த தாத்தா சொன்னார், அப்படியெல்லாம் வேண்டாம், நான் இந்த புக்கை பற்றி உனக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நீ ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டாராம். சரி சொல்லுங்கள் தாத்தா நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த பையன் வந்து தாத்தா கிட்ட சொல்லும் போது, அங்கே வந்து ஓரத்தில் வந்து ஊர்லெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெளியே தான் அடுப்பெல்லாம் பற்ற வைப்பாங்க, அப்படியே அந்த கூடையில் ஒரு கூடையில் வந்து கறியெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்களாம். அப்போ அந்த தாத்தா சொன்னார், அந்த கறியெல்லாம் கீழே கொட்டிட்டு அந்த கூடையை போய் தண்ணீர் ஒப்பி வந்து ஒரு வாளியில் வச்சுருந்தார், அதை நிரப்பணும் அப்படின்னு சொன்னார். அந்த தம்பியும், ஓ இது ரொம்ப ஈஸியான ஒர்க் ஆச்சே நான் செய்கிறேன் அப்படின்ட்டு போய் அந்த கூடியில் இருக்கிற கறியெல்லாம் கீழே கொட்டிட்டு அந்த தண்ணியை பைப்பில் திறந்து தண்ணியை ரொப்பி ரொப்பி வந்து ஒரு 10 times வந்து அந்த வாளியில் ரொப்பணும்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் வாளியில் வந்து தண்ணி ரொம்பவே இல்லை, அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு, ஐயோ இனி இதை வந்து நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டே போய், தாத்தா நானும் 10 times நடையாக நடக்கிறேன், ஆனால் என்னால் இந்த பக்கெட்டில் தண்ணியெல்லாம் ரொப்ப முடியல, இப்போது என்னால் செய்ய முடியல, ஆனால் எனக்கு இந்த புக்கை பற்றி தெரியணும் அப்படின்னாராம். அப்போ அந்த தாத்தா சொன்னாரா, நீ இந்த கறியெல்லாம் கொட்டும் போது அந்த கூட வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த தம்பி சொன்னால், அந்த கூட ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, அந்த கறியோட டஸ்டெல்லாம் படிஞ்சு ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். இப்போ எப்படி இருக்குன்னு அந்த தாத்தா கேட்டார். இப்போ நல்லா க்ளீனாக இருக்குது அப்படின்னு அந்த தம்பி பார்த்துட்டு, ஆமாம் இப்போ நல்லா க்ளீனாக இருக்கே, இப்போது நான் படிக்கிற புக்கும் அப்படி தான், இது வந்து பைபிள், இது வந்து ஆண்டவர் வந்து ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்தது, இதை டெய்லி நம்ம படிக்கணும், இதை படிக்கும் போது நம்ம இருதயத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் கழுவும், இதை வந்து மனப்பாடம் பண்ண அத்தனையும் நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது, ஆனால் இதை வந்து டெய்லி நம்ம வாசிக்கிறதுனால நம்ம இருதயத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் கழுவும், இந்த கூடை எப்படி முன்ன கருப்பாக இருந்துச்சு இப்போ தண்ணி படப்படப்பட அது க்ளீனாச்சோ, அதே மாதிரி நம்ம பைபிள் வாசிக்க வாசிக்க நம்ம இருதயத்துலலாம் அழுக்கெல்லாம் நீங்கி நம்ம பரிசுத்தமாக வாழ்வோம், இப்போ தெரியுதா இந்த புக்கை நான் ஏன் டெய்லி படிக்கிறேன்னு அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த தம்பிக்கு ரொம்ப ஆசைப்பட்டு, ஐயோ தாத்தா இந்த புக்கை பார்த்து இப்போ தான் எனக்கு நல்லா புரிஞ்சுது, இப்போது இந்த பைபிள் எனக்கும் தரீங்களா அப்படின்னு கேட்டானா. அந்த தாத்தா வந்து, ஐயோ நீ இவ்வளோ ஆசைப்பட்டு கேட்குற, நான் உனக்கு தராமல் இருப்பேனான்னு அந்த பைபிள் ஒன்று எடுத்து அந்த தம்பிக்கு கொடுத்தாரு. என்ன குட்டீஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்போது என்ன செய்யணும், டெய்லி நம்ம பைபிள் படிக்கணும். இப்போது நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, நிறைய டைம் இருக்குது, ஸோ டெய்லி பைபிள் படிங்க, சரியா? என்ன குட்டீஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்ததா? இப்போது இந்த ஸ்டோரிக்கு ஒத்த வசனத்தை சரண்யக்கா வந்து உங்களுக்கு சொல்ல போகிறாங்க, சரியா? ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு ஆண்ட்டி ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி சொல்லி கொடுத்தாங்கள, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் ஆண்ட்டி என்ன சொன்னாங்க, ஒரு கூடை வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, அது வந்து தண்ணி படப்பட எப்படி ஆயிடுச்சு, ரொம்ப க்ளீன் ஆயிடுச்சு. அதுக்கு ஆண்ட்டி இன்னொன்று இதை என்ன சொன்னாங்க, நம்மளும் எவ்வளோ பாவம் செஞ்சிட்ருக்கோம், அதை வந்து நம்ம ஆண்டோட வசனத்து மூலிமா நம்ம என்ன ஆகிறோம், ஆண்டோட வசனத்துலேருந்து நம்ம சுத்திகரிக்கப்படுறோம். இதைத்தான் ஆண்ட்டி சொல்லி கொடுத்தாங்க. இதுக்கு தகுந்தாப்பில் ஏசப்பா கூட நமக்கு பைபிளில் ஒரு வசனம் சொல்லியிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும். இப்போது அக்கா உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க, திரும்ப நீங்களும் அதை சொல்லணும், ஓகேவா? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. இன்னொரு தாட்டி சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. இது எங்கே இருக்குன்னு தெரியுமா? சங்கீதம் 19:7. இதுக்கு நம்ம ஆக்ஷன் பார்க்கலாமா? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. இன்னொரு தாட்டி பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. கர்த்தருடைய வேதம்
குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. சங்கீதம் 19:7. இதை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் வரும்போது அக்கா கேட்குறேன். ஓகே பாய். என்ன குட்டீஸ் மெமரி வஸ் கேட்டிங்களா? எல்லோரும் மனப்பாடமாக படிச்சுட்டு வரணும். என்ன படித்து டெய்லி அம்மா அப்பாவுக்கு சொல்லணும், சரியா? நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது நாங்கள் கேட்பேன், நீங்கள் வந்து மனப்பாடமாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கெல்லாம் கிஃப்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேலையை நேர் கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம் தகப்பனே. பிள்ளைகளுக்காக ஏறெடுத்த ஒவ்வொரு பிரயாசத்தையும் ஆசிர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, இது நல்லபடியாக பிள்ளைகளுக்கு ரீச் ஆகணும், அது அவங்களுக்கு நல்லபடியாக புரியணும் ஏசப்பா. அப்பா நீர் இந்த வேலையை கொடுத்ததற்காக நன்றி கூறி தகப்பனே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்ன குட்டீஸ் எல்லோரும் ஜாலியாக வீட்டில் சேஃபாக இருக்கணும். இப்போ எடுத்த இந்த ஒவ்வொரு செஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா சந்தோஷமாக பைபிள் படித்து ஜாலியாக வீட்டுக்குள்ளேயே இருங்க. ஓகேவா? பாய்.